வணக்கம், ஜோதி ஈசி சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிறுகீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு தண்டு ஒரு கட்டு கீரை எடுத்துக்கணும். வேரை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கன்னா கீழே போட்டுருங்க. மீதி அந்த தண்டு முதற்கொண்டு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வானலியை வச்சு இதில் வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீரையை போட்டிருக்கேன். இப்போ இந்த கீரை இருக்குங்களா, இது நல்லா பரப்பி விட்ருங்க. அதுக்கிடையில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் போடுங்க. போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. கீரையிலே தண்ணி இருக்கும், இருந்தாலும் பாசி பருப்பு வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி அதில் விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். உப்பு உப்பு போட வேண்டாம், கீரைக்கு எப்பவுமே கடைசியாக தான் உப்பு போடணும், முதலே உப்பு போடக்கூடாது. இது வேகட்டும், ஒரு 10 நிமிஷம்குள்ளேயே வெந்துடும், வெந்து தண்ணியெல்லாம் கம்மியாயிடும். அதுக்கு நல்லா தண்ணி வடிஞ்ச பின்னாடி கீரை நல்லா வெந்துடும், பாசிப்பருப்பும் வெந்துடும். வெந்த பின்னாடி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் எடுத்திருக்கேன். வேணால் பட்டரும் போடலாம், பட்டர் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பட்டர் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கடுகு, பெரிய வெங்காயம், உளுந்தம்பருப்பு. இப்போ இந்த கீரை தேங்காய் இறக்கி வைக்கும்போது தான் தேங்காய் போடணும், அது தேங்காய் உடச்சி திருகி வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரை வேகட்டும், வெந்த பின்னாடி அது எப்படி தாளிக்கிறதுங்கிறது காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள், கீரை வெந்துட்டுருக்கு, பாதி வெந்துருச்சு. உப்பு நம்ம உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அளவாக கம்மியாக போடுங்க, நிறைய போட்டுக்காதீங்க. ஏன்னா கீரையிலே உப்பு இருக்கும், அதனால் அளவாக போட்டால் போதும். இது நல்லா கலக்கிடுங்க. தண்ணி நல்லா கம்மியானோடனையும் கீரையை இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மீறினா இந்த கீரை பொரியல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுகீரை வந்து சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கடையும் செய்யலாம், அதே மாதிரி பொரியலும் பண்ணலாம். பொரியல் பண்ணும்போது தண்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், கடைஞ்சால் வெறும் இலை மட்டும்தான் போடுவோம். அதனால் பொரியல் பண்ணிட்டால் தண்டு வேஸ்ட் ஆகாது, எல்லோரும் ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருகணும், சீரகம் கொஞ்சம் போடலாம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசமாக இருக்கும். கீரை பாருங்கள் வெந்துருச்சு, இது இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ வேறு இதில் கொட்டிட்டு தாளிச்சுக்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு, இப்போ வெண்ணெய் இதில் போடுங்க. இது ஆயில் விடுங்க, நல்லா காயட்டும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு எல்லாம் போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பட்டர் எல்லாம் ஊற்றிருக்கேன், அது காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடலாம், உளுந்தம்பருப்பு போடுங்க, கொஞ்சம் சீரகம் போடுங்க. நல்லா வணங்கட்டும்.
லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கீரையில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடலாம், அதனால் உப்பு போட்டிருக்கேன். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, வணங்கட்டும். பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கீரையை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை இதில் போடுங்க. போட்டு இது நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம்தான் தேங்காய் போடணும், முதலே தேங்காய் போடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போடுங்க. இப்போ தேங்காய் இதில் ஒரு கப்பு தேங்காய் போடணும். தேங்காய் போட்டால் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிறுகீரை பொரியல் ரெடி. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. வணக்கம், நன்றி.